ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா, ரவிச்சந்திரன் காதலித்த இரண்டு பிரபல நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1964 1975 வரை மிக முக்கியமான படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகராக விளங்கியவர் ரவிச்சந்திரன். அப்போது ரவிச்சந்திரன் நிறைய வெற்றி படங்களில் நடித்தார். அந்த நேரங்களில் ரவிச்சந்திரன் ஜெயலலிதாவுடன் நிறைய படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்தார். குமரிப்பன், நான், மூன்றெழுத்து, மகராசி, அன்று கண்ட முகம், ராஜா வீட்டு பிள்ளை, இப்படி பல படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்தனர். இவற்றில் பெரும்பாலான படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றன. அந்த நேரங்களில் தான் ஜெயலலிதா ரவிச்சந்திரனை காதலித்ததாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன. ரவிச்சந்திரனும் காதலித்தார். ஆனால் இது அப்படியே தொடர்ந்து திருமணம் வரை செல்லாமல் நின்றுவிட்டது. இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் கூட ரவிச்சந்திரன் அழைத்து கண்டித்திருக்கிறார். அடுத்து ரவிச்சந்திரனுடன் ஒரு சில படங்களில் ஜோடியாக நடித்தவர் ஷீலா. இவர் மலையாளத்தில் நிறைய படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். இவர் ரவிச்சந்திரனுடன் இதயக்கமலம், மஞ்சள் குங்குமம் போன்ற சில படங்களில் நடித்தார். அப்போது இருவருக்கும் காதல் ஏற்பட்டு ரவிச்சந்திரன் நடிகை ஷீலாவை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் இந்த திருமணம் நீடிக்கவில்லை. சில வருடங்கள் கழித்து இருவரும் விவாகரத்து செய்து கொண்டனர். ரவிச்சந்திரனுக்கு விமலா என்ற மனைவி இருக்கிறார். மேலும் ரவிச்சந்திரனுக்கு பாலாஜி, அம்சவர்தன் என்ற இரண்டு மகன்களும், லாவண்யா என்ற ஒரு மகளும் உள்ளனர். இதில் அம்சவர்தன் சில படங்களில் நடித்த நடிகர் ஆவார். 1965 காலங்களில் ரவிச்சந்திரன் பல படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்றிருக்கின்றன. ஆனால் சுருக்கமான படங்களில் கதாநாயகனாக நடித்தவர்தான் ரவிச்சந்திரன். சரிவர்ஸ், இந்த கட்டணத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கட்டணத்தில் சந்திக்கிறேன். நன்றி.